நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுச்சி லீக்ஸ் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஸ்ரீ லீக்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னடா இது ஸ்ரீ லீக்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க தெலுங்கு சினிமாக்காரங்களுக்கு இந்த ஸ்ரீ லீக்ஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ஸ்ரீ ரெட்டி வந்து ஸ்ரீ லீக்ஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இதில் பல திடுக்குடும் தகவலை வெளியிடுவேன்னு சொல்லியிருக்காங்க தெலுங்கு திரையுலகில் நடிகைகளுக்கு எதிராக துஷ்பிரயோகம் செய்யும் வகையில் ஸ்ரீரெட்டி நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அது ரொம்பவும் பரபரப்பாக ஆகிட்டு இருக்கு தெலுங்கு பட வாய்ப்பு கேட்டு வரும் நடிகைக்கிட்ட டேரக்டர்ஸ்கள் அவங்கள துஷ்பிரயோகம் செய்கிறதா ஸ்ரீலீக்ஸில் பெரிய லிஸ்ட்டே விடுவேன்னு மிரட்டியிருந்தாங்க இதுக்கப்புறம் தெலுங்கு திரையுலகில் மிகவும் பிரபலமான டேரக்டர் சேது கமுல் இந்த லீக்ஸில் சிக்கிக்கிட்டாரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த குற்றச்சாட்டை எல்லாத்தையுமே அவர் மறுத்து வந்துட்டு இருந்தார் ஸ்ரீரெட்டி தான் இது மாதிரி தேவையில்லாத செய்திகளை பரப்புகிறாங்க இது முற்றிலும் பொய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்கக்குள்ளே ஒரு முடிவு எடுத்து இனிமே இனிமேல் ஸ்ரீரெட்டி தெலுங்கு படங்களில் நடிக்கவே கூடாது அப்படின்னு அவங்களோட நடிப்பு உரிமையை ரத்து செஞ்சிட்டாங்க என்னடா இது நம்ம நடிப்பு உரிமையை ரத்து செஞ்சிட்டாங்கன்னு ஸ்ரீரெட்டி சும்மா விடலை தெலுங்கு திரைப்பட உலகத்தில் இந்த முடிவை எடுத்ததுக்கான எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையாக ஹைதராபாத்தில் நடிகர் சங்கத்து ஆஃபீஸ்க்கு முன்னாடி அற நிர்வாண போராட்டம் பண்ணியிருக்காங்க இதை பார்த்த பொதுமக்கள் இருந்தால் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க அதுக்கு பிறகு அங்கே போலீஸ் வந்து அவங்களை கைது செய்து இப்போ இருக்காங்க இவங்க அற நிர்வாண போராட்டம் பண்ணது எல்லார் மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்திருச்சு மேலும் இதுபோல் செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்